வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, ஹெல்தியான, குவிக்காக செய்யக்கூடிய சாக்லேட் புட்டிங். இதை குக்கர்லையே ஈஸியாக செய்ய முடியும். குட்டி பசங்க இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 முட்டையை உடச்சி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த புட்டிங் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அகர் அகர் ஜெலட்டின்லாம் தேவையே கிடையாது, முட்டை இருந்தால் போதும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். முட்டை பால் சேர்த்து செய்கிறதுனால இது புரோட்டீன் சத்து நிறைந்த உணவு. இதை ஆவியில் வேக வச்சு தரதுனால பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்தி. இதில் நான் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் தான் சேர்க்க போகிறேன். அதனால் குழந்தைங்களுக்கு இரும்பு சத்தும் அதிகமாக கிடைக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி எண்ணெயில் பொறிச்ச உணவை கொடுக்காம இந்த மாதிரி வித்தியாசமாக கொடுத்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கால் கப் நாட்டு சர்க்கரையை இதோட சேர்க்குறேன். கிட்டத்தட்ட 12 டேபிள் ஸ்பூன். மண் இருக்கிற வெல்லமாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே சேர்த்துக்குங்க. ஏன்னா இதை அரைச்சதுக்கப்புறம் வடிகட்ட தான் போகிறோம். நல்லா நொர வர வரைக்கும் அடித்து எடுத்துக்கலாம். இது கூடவே 1 கப் பால் எடுத்திருக்கேன். பால் வந்து சூடாக இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1 கப் பாலுங்கிறது கிட்டத்தட்ட 1/4 லிட்டர். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 பிஞ்ச் உப்பு. நீங்கள் சேர்க்குற வெள்ளத்தில் உப்பு அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் உப்பு சேர்க்க தேவையில்லை, இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக ஒரு குக்கர் பாத்திரத்தை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். குக்கருக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சிடலாம். இப்போ மிக்சியில் அரைச்ச கலவையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதை ஸ்டாண்டு மேலே வச்சிடலாம். இந்த பாத்திரத்தை ஒரு தட்டு போட்டு மூடிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ வெயிட் போட்டுட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்துருச்சு, இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ புட்டிங் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஜெல்லி மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ சூப்பராக கண்ணாடி மாதிரி புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.